இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றாலும் கடந்த 5 ஆண்டுகளைப் போல நாடாளுமன்றத்தில் மெஞ்சைத்தான் தேய்ப்பார்கள் என பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தை தாண்டி வேறு எங்கும் செல்வாக்கு இல்லாத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்தியாவிற்கே வழிகாட்டி என கற்பனை உலகில் வாழ்வதாகவும் குறை கூறினார். எப்படி கடந்த 5 வருடங்கள் அந்த கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் திமுக எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல போய் பெஞ்சை தேய்ச்சிட்டு வந்தாங்களோ அதே நிலைமை தான் நடக்கும். இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவரோட தேர்தல் பிரச்சாரத்தில் இந்தியாவுக்கே ஏதோ தான் தான் வழிகாட்டு போவது போல பேசிட்டு இருக்கார். தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயும் செல்வாக்கு இல்லாத நீங்க இந்தியாவுக்கு வழிகாட்ட காரணம் சொல்றது நகைப்புக்குரிய விஷயம். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.